வணக்கம். சொல் ஆய்வில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சொல் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சொல். எல்லாம் இப்போது பெரும்பாலும் என்ன பேச சொல்லுவீங்க? டூத் ப்ரஷ்ஷு, டூத் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட். விளம்பரத்தில் அது பார்த்தா அதை வந்து இருக்கும், தினந்தோறும் நீங்களாம் அதான் பயன்படுத்துவீங்க. தமிழில் வந்ததுக்கு பற்பசை, பற்பசை, பர்த்தூரிகை. யார் பயன்படுத்துகிறீங்களோ தெரியாது. இந்த காணொளி எடுக்கிற நோக்கமே என்னென்னா, மற்ற இனங்களை போல் ஒரு காலத்தில் தமிழ் இனம் ரொம்ப மேல்வாங்கி உலகத்தையே ஆண்ட ஒரு பரம்பரை, இன்றைக்கி பார்த்தா ரொம்ப ஒரு இழி நிலையில், கீழ் நிலையில் இருக்கிறத பார்த்தா ரொம்ப வேதனையாகுது. நம்மக்கிட்ட இருந்து கடன் வாங்கி உருவாக்கப்பட்ட மொழிகள் தான் உலக மொழிகள். நம்ம பிறருக்கு கடன் கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம பிச்சைக்காரராக ஏழ்மையாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் நிலைமை இன்றைக்கி ஆயிட்டுருக்கு. நம்மக்கிட்ட பற்பசைன்ற சொல் இருக்கும்போது டூத் பேஸ்ட்ன்றதை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்? பர்த்தூரிகைன்ற சொல் இருக்கும்போது நம்ம எதுக்கு டூத் ப்ரஷ்ன்றதை பயன்படுத்தணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த காணொலி எடுக்கிற நோக்கமே வந்து நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. பிற இனங்களை பாருங்களேன், சீனரை பாருங்கள், கொரியரை பாருங்கள், ஜப்பானியரை பாருங்கள், அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எந்த ஆங்கிலேயராவது பர்த்தூரிகை கொண்டு வாருங்கள், நான் பல் துளக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு சொல் கலந்து பேசுகிறாங்களா? நம்ம ஏன் கலந்து பேசணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நமக்கும் கொஞ்சம் மானம் சூடு சொன்னலாம் இருக்கணும் இல்லை? அதனால தான் இந்த காணொலி எடுக்கிறது நோக்கம். எதையோ பேசுகிறது இந்த பிச்சைக்காரன் தட்டு மாதிரி கண்ட சொற்களெல்லாம் கலந்து பேசுனா ஆங்கிலத்தில் இப்படி அவங்க கலந்து பேசுகிறாங்களா, இல்லை பிற மொழியானா கலந்து பேசுகிறாங்களா, நம்ம எதுக்கு அந்த மாதிரி பேசணும்? அதுக்காக தான் இந்த காணொலி போடுறது. மாற்றம், மாற்றிக்கணும், நம்மளை நம்ம மாற்றிக்கணும். இந்த காணொலி பார்த்தா அடுத்த நாளே மாற்றிக்கணும். இந்த டூத் ப்ரஷ்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு இந்த கவனம் வரணும். நம்ம எதுக்கு இந்த சொற்களை பயன்படுத்தணும்? நம்மக்கிட்ட இல்லாத சொற்களா? அதனால் சிந்திச்சு பார்த்து நம்ம வந்து மாற்றிக்கணும். இன்றைக்கி ஒன்று பார்த்தோம்னா ஒரு படிக்கிறோம், பார்க்குறோம், மாற்றம் வேணும். அதான் மனிதனுக்கு அழகு, மாற்றம் இருக்கணும் இல்லையா? அதனால் இப்படி இந்த நம்ம பல் துளக்காத போனால் வாய் நாற்றம் அடிக்கும் இல்லையா, அதுபோல் இந்த அழுக்குகள், அதாவது பிற மொழியெல்லாம் இந்த சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலம், இந்த சொற்களை எல்லாம் கலந்து பேசாத கூடுமான வரைக்கும் நம்ம மொழி சொற்களையே நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் நம்ம ஒரு உயர்ந்த குடியாக மாறுவோம். நாலு பேர் மாதிரியும் நம்மளும் கௌரவமாக, மரியாதைக்குரிய ஒரு இனமாக நம்ம மாறுவோம். சரி, இப்போ இன்றைக்கி இந்த டூத் ப்ரஷ், டூத் பேஸ்ட், இந்த சொற்கள் தமிழ்லேருந்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். தமிழில் வந்து பற்பசை, பற்பசைன்னா உங்களுக்கு தெரியும், பல், பசை. சரி, முதல்ல இந்த பல்லுன்ற சொல் எப்படி வந்தது தமிழில்? பல்லுன்ற சொல், பல், பால், இதெல்லாம் எப்படி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு காரண பெயர். பல், பால் அப்படின்றது ஒரு காரண பெயர். என்ன காரணம்? இது நிறத்தின் அடிப்படையில் இந்த பெயரை சூட்டியிருக்காங்க. அது வெள்ளையாக இருக்குது, வெள்ளை. இங்கே பாருங்கள், வெள்ளைன்னு இருக்குது. வெள்ளைன்னு இப்படி எழுதிட்டு, வெள்ளைன்றது ஒரு நிறத்தை குறிக்கக்கூடிய சொல். அதனால் வகரத்தை பகரமாக மாற்றிட்டோம்னா, இப்போ பாருங்கள், வகரம் அந்த வி வந்து பியாக மாறி இருக்கு. இப்போது பால், பல், பல்லுக்கு அந்த வெண்மை நிறத்தின் காரணமாக தான் அதுக்கு பல்லுன்னு வச்சுருக்காங்க. பாலுக்கும் பல்லுக்கும் ஒரே பேர் வைக்க முடியுமா? வைக்க முடியாது இல்லையா? பொருள் மயக்கம் வரும், குழப்பம் வரும். அதனால் பல்லுக்கு வந்து பல்லுன்னு வச்சுட்டு அதன் பாவை வந்து நெடிலாக மாற்றி பால்னு வச்சுருக்காங்க. பல், பால், இந்த ரெண்டு சொற்களும் வெண்மை நிறத்தின் காரணமாக, வெள்ளை நிறத்திலிருந்து உருவாக்கியிருக்காங்க. சரி, இப்போ ஆங்கிலத்தில் அவங்க எப்படி வச்சுருக்காங்க? உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் இந்த சொற்களை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. அவங்க வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா, அவங்களும் பாருங்கள், இந்த வெள்ளை, அவங்களும் வெள்ளைன்ற சொல்லிலிருந்து தான் இந்த மில்க்ன்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க. வே, இல்லை, வெள்ளை. இதில் வந்து வகர மகர திரிவின் அடிப்படையில் டபிள்யூஎம்மாக மாற்றிருக்காங்க. அதே போல் இந்த எகர சகர திரிவின் அடிப்படையில் ஒய் வந்து சி, சகரம், ககரம். இது சி போட்டும் ககரமாக படிக்கலாம், கே போட்டும் படிக்கலாம். இப்போது எம், ஐ, எல், கே, இந்த எகர சகர திரிவின் அடிப்படையில் இதை வந்து கேவாக மாற்றிருக்காங்க, மில்க். நம்ம எப்படி வெள்ளையிலிருந்து பால், பல், பாலை உருவாக்கியிருக்கோமோ அதே போல் அவங்களும் அந்த வெள்ளைன்ற சொல்லலேருந்து தான் மில்க் அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. நம்ம பழமொழி என்ன சொல்லுவோம்? கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்களும் அந்த வெளுத்தது, வெளுத்து, இந்த சொல்லலேருந்து தான்
அந்த வெண்மை நிறத்தை குறிக்கக்கூடியது வெளுத்து, அதனால் வே லு இத்து வெளுத்துன்னு இருக்குது. இதில் TOOTH இந்த எண்களின் வரிசைப்படி கூட்டி எழுதுனா டூத் அப்படின்னு வரும். டூத்துனா பல். இதுவும் காரண பெயர் இந்த வெளுத்துன்றதுலேருந்து தான் அவங்க உருவாக்கிக்காங்க. அதே போல் இந்தியில் பார்த்திங்கன்னா அந்த பாலுக்கு வந்து தூத்துன்னு சொல்லுவாங்க அவங்க. அதாவது இந்த மெல்லினத்தை வல்லினமாக மாற்றிடுவாங்க, டீனா டி. அதே போல் அந்த ஊ அப்படி எழுதியிருக்காங்க, இந்த டீயை மட்டும் மெல்லினத்தை வல்லினமாக மாற்றி தூதுன்னா மில்கு. இது இந்தியில் தூதுன்ற சொல் எப்படி வந்திருக்கு, இதே அந்த வெளுத்தின் வெள்ளை நிறத்தின் காரணமாக தான் வந்திருக்கு. இந்த டகரசகர திரிவின் அடிப்படையில் இந்த டீயை வந்து எஸ்ஸாக மாற்றிட்டோம்னா, இந்த ஓகாரத்தை உகரமாக மாற்றிட்டோம்னா சு சு அப்படின்னா இந்தோனேஷிய மொழியில் பாலுக்கு சு சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பல்லுக்கு பிற மொழிகளெல்லாம் வந்து தந்து, டென்ட்டு, டென்டல் இப்படியெல்லாம் பிற மொழிகளில் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வெளுத்து இந்த சொல்லிலிருந்து தான் வே லு இத்து. இதில் TAN THU தந்து தந்து இந்த எல் சேர்த்துக்கணும்னா டென்டல். இப்படி உலகமெல்லாம் இந்த சொற்கள் போயிருக்கு. தமிழில் இருந்து தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் உருவாக்கியிருக்காங்க, எல்லா காரணத்தோடு தான் உருவாக்கியிருக்காங்க. அதனால் தமிழ்லேருந்து தான் அந்த மொழிகள் உருவாக்கிறது நம்ம கடன் கொடுத்துருக்கோங்க. உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் தமிழ் கடன் கொடுத்துருக்கு. அதனால் தமிழர்கள் பிச்சைக்காராக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பெரிய இனம், மூத்த குடி, நம்ம இப்படி இந்த சொற்கள்லாம் இப்படி கலந்து பேசுகிறது ரொம்ப இழிவு. திருக்குறள் பொருள் தெரிஞ்சு படிச்சிருந்தா ஒரு அரசு வந்து இலவசன்ற பேரில் பிச்சை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் திருக்குறளை பொருள் தெரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா இலவசன்ற பேரில் பிச்சை வாங்க மாட்டீங்க. அது ரொம்ப 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 இழிவு, ரொம்ப ரொம்ப இழிவு. அதனால் இதெல்லாம் நேற்று வரைக்கும் நடந்தது வேறு, இனி வந்து நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரணும், மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ இந்த பற்பசை, இப்போ இந்த பசைன்ற சொல்ல பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க பேஸ்ட்னு உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். பா செய், இதில் சகர டகர திரும்பின் அடிப்படையில் சி வந்து டீயாக மாற்றிருக்காங்க. எகர சகர திரும்பின் அடிப்படையில் ஒய் வந்து எஸ்ஸாக மாற்றிருக்காங்க. இப்போ பாருங்கள் இந்த எண்களின் வரிசைப்படி PASTE இந்த எண்களின் வரிசைப்படி கூட்டி எழுதுனா பேஸ்ட் அப்படின்ற சொல் வரும். தமிழ்லேருந்து உருவான மொழி தான் ஆங்கிலம். அதனால் இனிமே வந்து டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ் இந்த சொற்களை தவிர்த்துட்டு பற்பசை, பற்தூரிகை, பற்தூரிகையில் பல் துலக்குக. இதே போல் நம்ம பல் விளக்காத போனால் எப்படி வாய் அழுக்காயிடுமோ, தூய்மைப்படுத்தணும் பல் துலக்கிறோமோ, அதுபோல் இந்த மொழி தூய்மை ரொம்ப அவசியம். இதை புரிஞ்சுன இனிமே வந்து தமிழில் வந்து பிறமொழி சொற்களை கலக்காமல் தூய தமிழில் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றி.